கர்நாடகாவின் மங்களூருவில் ஆட்டோவில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது பயங்கரவாத செயல் என்று கர்நாடக டிஜிபி அறிவித்திருந்தார் இதை சுட்டிக்காட்டியுள்ள பாஜா மாநில தலைவர் அண்ணாமலை குண்டுவெடிப்பு பற்றி மக்களுக்கு சமரசமின்றி எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் கோவையில் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் காவல் உயரதிகாரிகளை பொய் சொல்ல வைத்தார்கள் குண்டுவெடிப்பு சம்பவங்களை எப்படி கையாளக்கூடாது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியது திறனற்ற திமுக அரசு என்று அண்ணாமலை விமர்சித்துள்ளாா்